ராத்திரி படுக்க போகிறப்போ சில நிமிடங்களில் தூங்குறவங்களும் இருக்காங்க தூக்கம் வராமல் மணிக்கணக்கில் புரண்டு படுப்பவங்களும் இருக்காங்க ஆழ்ந்து தூங்கி போது சட்டென்று கண் விழித்து எழுபவங்களும் இருக்கிறாங்க அப்படி எப்போதாவது நிகழ்ந்தால் பிரச்சனையே கிடையாது இரவுல குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லியோ அடிக்கடியோ கண் விழிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் அலாரம் வைக்காம குறிப்பிட்ட நேரத்தில் பல முறை கண் விழிப்பது எம்சோமியா அப்படிங்கிற ஒரு வகை தூக்கமின்மை பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஒருத்தவங்க ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டு ராத்திரி பதினோரு மணி வரைக்குமே தூங்காமல் இருப்பாங்க அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வராது அப்படி தூக்கம் வராமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதையோ நினச்சி கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னோ அல்லது நடந்து முடிந்த பிரச்சனையை குழம்பி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னும் அர்த்தம் இந்த வகையான சிக்கல்களை எதிர்கொள்ள ஆன்மீக சிந்தனைகளை மனதுக்குள் புகுத்துவது ரொம்பவே நல்லது அத்தகைய சூழ்நிலையில நேர்மறை சிந்தனைகளைக் கொண்ட மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்யலாம் அப்படி மந்திரங்களை உச்சரிப்பது மனத இலகுவாக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள திடீரென எந்திரிச்சோம் அப்படின்னா நீங்க எதையோ நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னு அர்த்தம் ராத்திரி கண் விழித்ததும் அந்த சிந்தனை மீண்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இதை தவிர உங்கள் மனம் அலைப்பாய்ந்து தான் இருக்கும் இரவுல இப்படி தூக்கத்தில் எழுந்து அவதிப்பட்டால் பித்தப்பை பாதிப்படையக்கூடும் இந்த வகை சிக்கலுக்கு தீர்வுகாண நேர்மறையான எண்ணங்களை மனதில் புகுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நள்ளிரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இந்த சமயத்தில் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண் விழிப்பது மனதுக்குள் புதைந்திருக்கும் கோபத்தோட வெளிப்பாடாகும் ஏதோ ஒரு சம்பவம் உங்களை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கும் அதனுடைய தாக்கம் தான் தூக்கத்தில் வெளிப்படும் இது ஒரு குறுகிய கால உணர்வு சிறிது நேரம் கழிச்சு இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம் இருந்தாலும் இந்த சூழலை இரவில் தொடர்ந்து எதிர்கொண்டால் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படும் தூங்க செல்வதற்கு முன்பு கை கால்களை நன்றாக கழுவிவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்து வரலாம் தொடர்ந்து இவ்வாறாக செஞ்சு வந்தோம் அப்படின்னா இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பதை தவிர்க்கலாம் அதிகாலை மூணு மணி முதல் அஞ்சு மணி வரை நிறைய பேர் அதிகாலை அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் கண் விழிப்பது ஆன்மீக ரீதியான தொடர்பு குறிக்குமாம் தினமும் அதிகாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழும் பழக்கத்தை பின்பற்றினால் வாழ்க்கையில் அசாதாரண மாற்றத்தையும் கொண்டு வரலாமாம் அதிகாலை அஞ்சு மணி முதல் ஏழு மணி வரை பெரும்பாலான மக்கள் இந்த தான் எந்திரிக்கிறாங்க ஒரு சிலர் ஏழு மணியை கடந்த பின்னாடியும் கூட எந்திரிக்க மனம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ராத்திரி சரியாக தூங்கல அப்படின்னு தான் அர்த்தம் ஒருவேளை தூங்கியிருந்தாலும் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்பட்டாலோ தூக்கத்தில் இடையில் விழித்தாலோ டாக்டரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லது